Please subscribe to do subscribe subscribe to do subscribe to please do subscribe people do come and subscribe மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க thank you good morning father good morning பாபு நேத்து உங்க அம்மா குடும்ப சரியில்லை சொன்னீங்க எப்படி இருக்காங்க அவங்க இப்ப நல்லா இருக்காங்க father புதுசா ரெண்டு பேஷன் வந்திருக்காங்க அவங்க நான் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருந்தா கொஞ்சம் வேற மாதிரி நினைக்கறாங்க அதனால தான் அவங்க டிரஸ்ஸே போட்டு அவங்களோட புரியுதுப்பா நேத்து ஒரு நாள் நீ இல்ல யாரோ ரெண்டு பேஷன் மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சதுனால இங்க இருக்க வார்டன்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க ஐயோ போய் என்னன்னு பாக்குறியாப்பா ஓகே ஃபாதர் முடியாதுன்னு உலகத்துல நான் எவனுக்கு அடிபட வேண்டிய அவசியம் இல்ல காந்தி எல்லாருக்கும் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு என்ன எதுக்கு இன்னொருத்த அதிகாரம் பண்ணணும் நோ நெவர் நீ அந்த மாத்திரை தொட கூடாது என்ன நீ தொட கூடாதுன்னு சொல்றியா தொட்டாச்சு நீ அந்த மாத்திரை வாயில போட்டுருவியா இப்ப நீ மட்டும் தண்ணியை குடிச்சு அந்த மாத்திரையை முழுங்கனே இப்ப என்ன பண்ணுவ ஒண்ணும் பண்ண முடியாது ரொம்ப நன்றி அதான இந்த உலகத்துல எவனு என்ன அடிபடி வைக்க முடியாது நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் எல்லா சொந்தக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க வா ஜோதில ஐக்கியம் ஆயிரலாம் இரு நான் கூட வரணும்னா நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன் எனக்கு டெஸ்டா ஆமா அதுல நீ பாஸ் பண்ணாதான் நான் கூட வருவேன் கேள்விகள் என்னவோ நாம் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால் நீ பிடிச்ச முயலுக்கு நீ பிடிச்ச முயலுக்கு மூணு கால் முண்டா நான் முயல் பிடிச்சாலும் சரி நீ முயல் பிடிச்சாலும் சரி யார் முயல் பிடிச்சாலும் சரி நாலு கால் தானே இருக்கும் என்ன கரெக்டா கரெக்ட் ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி இப்படி இல்ல இதா ரெண்டு இல்ல ஏற்கனவே ரொம்ப குழப்பமா இருக்கு இது எல்லாமே கேப்போம் ரெண்டாவது கேள்வி காக்கா காக்கா கானு கத்துறதுனால நம்ம காக்கானு கூப்பிடுமா இல்ல நம்ம காக்கானு கூப்பிடுறதுனால காக்கா காக்கா கானு கத்துடா இல்ல இல்ல இது ரொம்ப ஸ்பீடா போனா கேள்வி புரிய மாட்டேங்குது கொஞ்சம் நிதானமா கேளு சரி காக்கா காக்கா கானு கத்துறதுனால நாம காக்கானு கூப்பிடுறோமா இல்ல நம்ம காக்கானு கூப்பிடுறதுனால காக்கா காக்கா கானு கத்துடா அது காக்கா காக்கானு கத்துறதுனால நாம காக்கானு கூப்பிடுறோம் நம்ம காக்கானு கூப்பிடுறதாலயும் காக்கா காக்கானு கத்தலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ரெண்டும் வெச்சுக்கலாம் கரெக்ட் மறுபடியும் முண்டா ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே இருக்கும் ரெண்டு பதில் எப்படி வரும் இல்ல நான் எப்படி உன்ன உள்ள கூட்டி போறோம் அதனால இந்த கடைசி கேள்வி கொஞ்சம் ஏ லெவல் தகுந்த மாதிரி இருக்கட்டுமே ஓ லெவலுக்கு யூ மீன் சிம்பிள் எஸ் வெரி வெரி சிம்பிள் பரத் வருஷம் பூரா முழுகாம இருப்பா ஆனா புள்ள பெத்துக்க மாட்டா
யார் அவ? You mean this is simple? Yes, very very simple. பாபு, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? இல்ல சார், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு சார். என்னப்பா காம்ப்ளிகேஷன்? இல்ல இந்த பொண்ணு சில கேள்விகள் எல்லாம் கேட்டது. அதுக்கு நான் கரெக்ட்டா பதில் சொன்னா தான் கூட வருவேன்னு சொல்லுச்சு. ஆனா அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு ஒன்னு கூட என்னால பதில் சொல்ல முடியல சார். அவ்வளவு கஷ்டமா? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களே சார். அம்மா சார் ஃாதர் நீ எல்லாம் கேள்வி கேக்கறனே இவர்ட்ட கேளு. அப்படியே ஒவ்வொண்ணுக்கும் பளிச்சு பளிச்சு பதில் சொல்வார். எதை கேட்டாலும் சொல்லிடுவாரா? அசத்திடுவாரு. ஸ்டடி ஃாதர் கேளு. சரி, ஓல்ட் மேனா இருக்கிறதுனால ஒரே ஒரு கேள்வி கேப்பேன். ஆனா கஷ்டமான கேள்வி. ஸ்டடி ஃாதர். இது எத்தனை? மூணு. முண்டோ? நோ, ஹி இஸ் கரெக்ட். குட், வெரி குட். I am coming with you. என்னங்கடா இது? ஐஸ்வரி, எனக்கு 7 வருஷம் தான் சர்வீஸ், அவருக்கு 30 வருஷம். மேட்ச் ஆயிருக்கும். உன் பேர் என்னமா? இதை பாருமா, உன் பேர் என்னன்னு கேட்டேன். பேர் யார் வைப்பாங்க? அப்பா அம்மா வைப்பாங்க. அப்பா அம்மா இல்லாட்டி? வளர்த்தவங்க வைப்பாங்க. வளர்த்தவங்களும் இல்லாட்டி? அது எப்படிமா? உன்னை யாராவது ஒருத்தர் வளர்த்திருக்கணும் இல்லையா? இல்லையே, நானா பிறந்த நானா வளர்ந்த, அதனால எனக்கு பேர் இல்ல. அப்படியா? உன் ஊராது எதுன்னு தெரியுமா? நீ என்ன, நீ நான் என்ன கைதியா? நீ என்ன போலீஸா? நீ பாட்டுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்க. ரெஸ்பெக்டா பேசு. அவர் யாரு நினைச்சிட்டு இருக்க? ஃாதர். ஓ ஃாதரா? கிறிஸ்துவ பாதிரியார். அல்லாஹ் 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 அல்லாஹ். We will discuss பாபு, ஸ்டார்ட் பண்ணிக்க. சரி பாபு. அல்லாஹ் ஹரி அல்லாஹ் ஹரி அல்லாஹ். உனக்கு எதிரே ஏய் நில்லு நில்லு. ஏன் இந்த வீட்ல பூட்டி வைக்கிற? இனிமே நீ இங்க தான் தங்கணும். மாட்டேன். இந்த வீட்ல பால்கனி இல்ல, டப் இல்ல, ஸ்விம்மிங் பூல் இல்ல, ஒண்ணுமே இல்ல. பக்கத்துல 3 மாடி பங்களா இருக்கு, அங்க எல்லா வசதியும் இருக்கு. நாளைக்கு அங்க போலாம். அம்மா தாயே, இங்க இருக்கிற நோயாளிங்க எல்லாம் குழந்தைய மாதிரின்னு பாதிரியார் சொல்லுவாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் குழந்தைகளை விட ரொம்ப பாவப்பட்டவங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு உடம்புல ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா ஒண்ணு அழுது காட்டுவாங்க, இல்ல முகவாட்டத்திலேயாவது காட்டுவாங்க. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு அது கூட தெரியாது தாய். அதனால இங்க இருக்கிற நோயாளிங்க எல்லாம் சீக்கிரமா குணமடைஞ்சு வெளியே போகணும். எனக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, புதுசா எந்த நோயாளியுமே இந்த ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாது தாயே. குட், வெரி குட். கை இறக்கோங்க, இறக்கோங்க. இவ்வளவு தூரம் சாமி கும்பிடுற அளவு தெளிவாயிட்டீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய முன்னேற்றம். ஆமா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? பரவாயில்ல சொல்லு, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? ஒண்ணும் இல்ல பாபு, உனக்கு சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டேன் பாபு. Thank you. Thank you very much. இந்த என்னது? பல் பொடி, பல் தேய்ச்சுக்கோ. இரு இரு பொடி, நான் பல் தேய்க்க மாட்டேன். ஏன், என்னாச்சு? எனக்கு பேஸ்ட் பிரஷ் தான் வேணும். இது கை காசு போட்டு வாங்கினதுமா, பேஸ்ட் பஸ் வாங்குற அளவுக்கு எனக்கு வருமானம் பத்தாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விரலையே தேய்ச்சுக்கோ. ஐயா, விரல தேய்ச்சா டட்டி. பேஸ்ட் இல்லனாலும் பரவாயில்ல, எனக்கு பிரஷ் ஆது வேணும். நான் எங்க போய் பிரஷ்? 1 மினிட், பிரஷ் இஸ் கமிங். This is paste and this is brush. இது என்ன இப்படி இருக்கு? This is our old tradition, discovery of India. Okay? Okay. அம்மா, இங்க பைத்தியம் எங்க இருக்கு? இங்க இல்ல, நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ல. அப்படியே ஒரு வாக்கிங் போய் அந்த பைத்தியம் எல்லாம் பாத்துட்டு வந்துடலாமா? பைத்தியம் இல்லையா? அம்மா, தமாஷா இருக்கும். என்னது? ஒண்ணு இல்ல, அது வேற. நீ வா. அது அதிர்ச்சி பைத்தியம்.
அதிர்ச்சி பைத்தியம்னா? அது நம்ம என்ன சொன்னாலும் உடனே அதிர்ச்சி அடையும். புரியல. அது பேசினா தான் புரியும். கம் கம். காலை என்ன? காலையில என்ன? இட்லியா சாப்பிட்டீங்க? இட்லியா? பயப்படாத. இவங்களுக்கு சொந்த ஊர் திருச்சி. திருச்சியா? போலாம். मर सांग அண்ணே டிஃபன்ஸ் சாப்பிட போறீங்களா விட்டுட்டு போனா மரம் உலந்துறோம் நான் வேணா சாங்கி புடிச்சுக்கவா உலந்துறாம சாங்கா புடிச்சுக்குவியா இத பாருங்களே ஐ சாங்கா புடிச்சு அதாவது இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மூளை குறச்சல் நம்ம மூளைய கரெக்ட்டா பிரயோகப்படுத்துறோம் வெய்யே அவங்களை கரெக்ட் பண்ணிரலாம் ஓகே நோ மெல்ல கையடி மெல்ல இந்த ஆணை விட நீ பெட்டர் எதுக்கு மூளை வேணும் யாருக்கு எனக்கா ரைட் லெஃப்ட் மூர்த்தி அண்ணா என்ன பாபு இல்ல வருஷம் பூரா முழுகாம இருப்பா ஆனா புள்ள பெத்துக்க மாட்டா இப்படி ஒரு விடுகதை இருக்க இது என்ன பதில்னு உங்களுக்கு தெரியுமா தல சுத்ததே பாபு நம்ம சர்வீஸ்ல இப்படி ஒரு விடுகதை கேள்விப்பட்டதே இல்லையே கரெக்ட் மே எனக்கும் கேட்ட நாள்ல இருந்து தல சுத்திட்டு தான் இருக்கு நீ ஒண்ணும் கவலைப்படாத பாபு நம்ம சின்ன வீட்டுக்கு எல்லாம் அத்துப்படி நான் இப்ப நேரா அங்க தான் போயிட்டு இருக்கேன் சாங்கால விட விட வா அடங்க பாடு முடியாது முடியாதுன்னா முடியாது ஏய் நீ இங்க எங்க தப்பிச்சு வந்த என்னால முடியாதுன்னா முடியாது ஹலோ என்ன என்ன முடியாது இல்ல いや வீட்டுக்கு என்ன பொண்ணு பாக்க ஒரு மாப்பிள வந்தான் அந்த ஆளே எனக்கு பிடிக்கல அப்ப முடியாதுன முடியாதானே ஒருவேளை உண்மையிலே இப்படி ஏதாவது நடந்து அதனால இந்த பொண்ணு மெண்டல் ஆயிருக்குமோ ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணு இல்ல சப்பாத்தி போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஹை உனக்கு சப்பாத்தி எல்லாம் போட தெரியுமா சுமாரா போடுமா சப்பாத்தி கல்லல தர போடுவாங்க இங்க என்ன பண்ற நீ கரெக்ட்டுமா சப்பாத்தி கல்ல போறதுக்கு முன்னால முதல்ல மாவு பிசையணுமே கொடு நான் பிசைஞ்சு தரேன் இல்ல உனக்காக நான் பிசைஞ்சு தரேன் கொடு இரு முதல்ல கையெடு அதாவதுமா சப்பாத்திக்கு மாவு பிசைறது இருக்க இது ஒரு சாதாரண சமாச்சாரம் இல்ல இதுக்கு ஒரு விதமான பக்குவம் தேவை உதாரணத்துக்கு தண்ணியும் மாவு mix பண்ணும்போது மாவு திரு திரு ஆயிர கூடாது பாயிண்ட் நம்பர் 2 எண்ணெய் இருக்க அது ஒரு இதமா தான் தடவணும் பாயிண்ட் நம்பர் 3 மாவு பழையில ஒட்டாம இருக்கிறதுக்காக இந்த வறண்ட மாவுளுடைய தூள் இருக்க அதான் அந்த துகள்கள் அத லைட்டா அப்படி மேல ஓட்டமா தூக்கணும் இதெல்லாம் அதோட முக்கியமான பாயிண்ட் மாவு பிசைற கைப்பக்குவம் இருக்க அது நம்ம அளவு கொடுக்க வராது சொல்லி கொடுத்தா கரெக்ட்டா செய்வேல்ல இல்லம்மா ஏன் டேஸ்ட் கதை ஒத்து வராது ப்ளீஸ் விட்ற பெரிய டேஸ்ட் இரு அத எதுக்கு எடுக்கற இது என்னன்னு பார்க்கறேன் இது மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதல வெச்சு உருட்டற கட்ட அப்ப நான் உருட்டறேன் கொடு இரு இரு நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கணும்னு நினைச்சிட்டேன் நீ கரெக்ட்டா வந்துட்ட இந்த வருஷம் பூரா முழுகாம இருப்பா ஆனா புள்ள பெத்துக்க மாட்டா यार अबे अपने एक विड़गल फोटे है अधिक क्या ना बदलने दायित्व सीधे सोले सोले मटे प्लीज नो नो आह माव पैसे रहन सुनिए इंदा पैसे बैंडा इप्पर ने इंटरेस्ट पोई डचे इंटरेस्ट पोई डचा सरी वैरे ने इंटरेस्ट में सोले अगर ना सही रहा ये दस सुनना लो सही भैया मुड़े जवारी के मौजच पंडा ओके ये ना व ஆஸ்பத்திரி பூரா ஒரு சுத்து சுத்துன என்ன என்னாச்சு எவனாவது நாலு பேர் பார்த்தா என்னைய ஊ லிஸ்ட்ல சேர்த்துடுவான் சரி சரி ஆ ஆஸ்பத்திரில வேண்டா இந்த ரூம் குள்ளே ஒரு சுத்து சுத்துவோம் இங்கதான் யாரும் பார்க்க மாட்டாங்களே சரி நான் உன்னை உப்பு மூட்டை ஏத்திட்டு இந்த ரூம் குள்ளே ஒரு ரவுண்ட் வரேன் முதல்ல பதில சொல்லிரு நான் பதில் சொல்லிட்டா நீ என்ன ஏமாத்திடுவியே நான் உப்பு மூட்டை ஏத்துனதுக்கு அப்புறம் நீ என்ன ஏமாத்த மாட்டே மாட்டே நிஜமா நிஜமா சரி
எனக்கு எப்படியும் பதில் தெரிஞ்சாகணும். ஏன்னா நீ என்கிட்ட சொன்ன நாள்ல இருந்து தினம் ஒரு 10 பேர்ட்டே அது கேக்குறேன். ஆனா எவனுக்குமே தெரியல. அதுக்கு பதில் தெரியாம ராத்திரில தூங்க முடியாம ஒரு மாதிரி ஆயிட்ட. எந்திரு. குடு குடு நான் வச்சிக்கிறேன். Thank you. கை கொடு. உப்பு வாங்கலியோ உப்பு சொல்லிட்டே போ. உப்பு வாங்கலியோ உப்பு உப்பு வாங்கலியோ உப்பு என்ன இல்ல கொஞ்சம் கீழ இறங்கு. ஏன் இல்ல மூட்டைய பரட்டி போடணும். மூட்டைய பரட்டி போடணுமா? எதுக்கு? இல்ல இது ஒரு மாதிரியா இருக்கு. மூட்டைய பரட்டி போட்டா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். இல்ல இல்ல பரட்டி போடவேணா இப்படியே போ. இறங்கு. உனக்கு பதில் சொல்ல மாட்டேன். அது மூட்டைய பரட்டி போட்டால சௌரியமா தான் இருக்கும். நீ அப்படி திரும்ப கை அப்படியே கொஞ்சம் தூக்கு மேல. அப்படியே சாண்டிக்கோ. உப்பு வாங்கலையோ உப்பு உப்பு வாங்கலையோ உப்பு உப்பு வாங்கலையோ உப்பு உப்பு வாங்கலையோ உப்பு உப்பு வாங்கலையோ உப்பு. ஏன் மூட்டை நின்னுடுச்சு? வா. ஹை 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 ஹை. ஐயோ. ஏன் மூட்டைய கீழ போட்ட? ஏய் தூக்கு தூக்கு தூக்கு. प्रार्थना ஃபாதர் நான் தெளிவா சொல்லிட்டேன் எல்லாரும் கரெக்ட்டா பண்ணுவாங்க. ஷூர் ஷூர் ஃபாதர் பெர்ஃபெக்ட்டா உட்கார்ந்து பண்ணுவாங்க பாருங்க. குட் நல்லா பாருங்க ஃபாதர் எப்படி பிரார்த்தனை பண்றாரோ அதே. நான் உங்க கிட்ட என்ன சொன்னேன் ஃபாதர் எப்படி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றாரோ அதே மாதிரி பண்ண சொன்னல்ல அத பார்த்து பண்ணுங்க. அடச்சி ஃபாதர் எப்படி உட்கார்ந்திருக்காருன்னு பாருங்க. நல்லா முட்டி போட்டு இப்படி வச்சிருக்காருல்ல அதே மாதிரி உட்கார்ந்து பண்ணுங்க. அடச்சி இரு இரு ஃபாதர் பாருங்க இப்படி முட்டி போட்டு இப்படி எல்லாம் பார்த்த மாட்டாரு அதே மாதிரி பார்த்து பண்ணுங்க. பாபு என்னாச்சு? இல்ல ஃபாதர் இவங்க எதுக்காக தலையப்பிச்சுக்கிட்ட? இல்ல ஃபாதர் கொஞ்சம் அதிகமா அரிச்சது அதனால சொரிஞ்சிட்டேன். குட் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆமா பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஐ அம் சாரி அப்பா. தேங்க் யூ டாக்டர். ப்ளீஸ் வரப்படுங்க வரப்படுங்க. பாம் போடா stupid man. Captain your gun. Thank you congratulations congratulations Indian army very good captain you also very good. Enna appreciate pannadirukken captain ungala poota therandu veli anichathu yaaru enna attack panna poranga poi kaapathunga nu solli anichathu yaaru nalla nidanama theliva yosana panni badhil solunga enna attack panna poranga போய் காப்பாத்துங்க என்ன உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சது யாரு? சாரி ராணுவ ரகசியத்தை வெளியில சொல்லக்கூடாது. சோ சூரியப்பா நான் டெலி. ஓகே 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 கம் ஆன் மீனு. மீனுவா? ஏய் வாங்க வாங்க மரியாதையை உண்மை சொல்லு. கேப்டன் தரந்து விட்டதே என்ன அட்டாக் பண்ண போறாங்க போய் காப்பாத்துங்கன்னு சொன்னது இதெல்லாம் நீதானே? நோ ஐ அம் நாட் டெல்லிங். கேப்டன் தான் என்ன தரந்து விட்டாரு அவர்தான் எனிமிஸ் அட்டாக்னு சொன்னாரு. வாட் மை டெல்லிங்? எஸ் யூ டெல்லிங். கன்ஃபியூஸ் சூரியப்பா கன்ஃபியூஸ். கொஞ்சம் நல்ல நிதானமா யோசனை பண்ணி பாருமா. ஒருவேளை உங்க ரெண்டு பேத்தியும் வேற யாராவது அனுப்பிச்சு வச்சாங்களா? ஐ அம் ஆல்சோ கன்ஃபியூஸ்ட். சரி அத விடுங்க. உங்கள மாதிரியே இன்னும் யாரெல்லாம் எஸ்கேப் ஆயிருக்காங்க அதாவது தெரியுமா? அதுவும் கன்ஃபியூஸ்.
எல்லாரும் இப்படி வாங்க, இந்த பக்கமா திரும்பி லைனை நில்லுங்க பார்க்கலாம். கூட்ட அதிகமா இருக்கு, ரெண்டாவது பேட்ச் இந்த நாலு பேர் ஓடிக்கலாம். போ தள்ளுங்க. எங்க இப்படி ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி ஸ்டெடியா உட்காருங்க பார்க்கலாம். ரன்னிங் ரேஸ்க்கு இப்படி உட்காருவாங்க. நான் காட்டட்டுமா? தெரியுமா உனக்கு? காட்டு பார்க்கலாம். தள்ளு தள்ளு. குட், பர்ஃபெக்ட். எல்லாரும் இதே மாதிரி உட்காருங்க. அதோ அங்க தூரமா ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் தெரியுதா? ஆமா தெரியுது. இப்ப நான் 1 2 3 சொன்ன உடனே ஓடி போய் அந்த எலக்ட்ரிக் போஸ்ட் டச் பண்ணிட்டு திரும்பி ஓடி வரணும். ஓகே 1 2 3 எந்திரி. யூனிஃபார்ம் போடுனா பாதிரியார்ட்ட கேட்டு பாவாடை சட்டை மட்டும் போட்டு தெரியுதுல்ல, மத்ததுல எல்லாம் அது வேண்டாம். ஒரு ஆள் பரவாயில்ல, ரிவர்ஸ்லயாவது ஓடிட்டு இருக்கான். ஒருத்தன் நிக்கிற இடத்துலயே ஓடிட்டு இருக்கான். அவன் பாரு, படுத்துட்டா கூட கையை கால ஆட்டிட்டு இருக்கான். நீ மண்ணு மாதிரி இப்படி பாவாடை பண்றது என்ன அர்த்தம்? ஒரே ஒரு புத்திசாலி மட்டும் எவ்வளவு பர்ஃபெக்ட்டா ஓடிட்டு இருக்கான் பாத்தியா? அங்க பாரு. ஐயோ ஐயோ டேய் ஐயோ ஐயோ. வார்ட் நம்பர் 3ல பேஷண்ட் ரங்கராஜ் அவரோட 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். தெளிவா தான் பேசுறாரு. ஐ திங்க் இஸ் ஆல் ரைட். அவரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சங்க. வேண்டாம் ஃாதர். ஏ நீங்க சொல்ற பேஷண்ட் நேத்து நம்ம நர்ஸ் கீதாவை கிணத்துல புடிச்சு தள்ளி விட்டா. எதுக்காக? நம்ம நர்ஸ் கீதா நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்னு பக்கத்துல யாரோ கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. கூட நின்று இருந்த பேஷண்ட் சரி முழுகுன்னு கிணத்துல புடிச்சு தள்ளி விட்டாரு. நர்ஸுக்கு என்னாச்சு? நீங்களும் நர்ஸ் கீதாவும் தானே காலையில ஒண்ணா பேசிட்டு வந்தீங்க. ஓ ஜீசஸ் பாபு ஸ்டாப் ரைட். அடே அடே டடக் பாபு பாபு கண்ணு ராசா எங்கடா இருக்க பாபு? என்னமா எந்த ஜென்மத்திலே ஆஸ்பத்திரி மணியை மிதிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, மறுபடியும் வந்து நிக்கிறீங்க? ஏய் கால்ல செருப்பு இருக்கு, உன் வேலை என்னவோ அத பாரு போ. அப்பா என்ன நப்பா பாபு? ஏ சாமி உனக்கு தான் கல்யாணம் காட்சி கிடையாது, பொண்டு புள்ள கிடையாது, சாமியார் ஆயிட்ட அது உன் இஷ்டம். அதுக்காக ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே சாமியார் ஆக்கிடணுமா? என்னம்மா இது, ஊர்ல இருந்து புறப்படும் போதே என்கிட்ட பம்பழுக்கணும்னே புறப்படுவீங்களா? என்னத்த பம்பழுக்கிறாங்க? சரியோ தப்போ சாமியை சாட்சி வச்சு என் பையனை 3 முடிச்சு போட வச்சுட்டீங்க. அப்புறம் அது கல்யாணம் இல்லன்னு ஆயிருமா? இல்ல அந்த பொண்ணுதான் மருமகள் இல்லன்னு ஆயிடுவாளா? என்ன பேசாம இருக்கீங்க? ஆமா என்னத்த லோமா சாமி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கல்யாணம் காட்சின்னு இருந்தா தொட்டில் ஆடணும், தொட்டில் ஆடணும்னா கட்டில் ஆடணும். பொண்ண ஒரு மூலையிலயும் பையனை ஒரு மூலையிலயும் பூட்டி வச்சிருந்தா என்னத்த ஆடணும்னு வேண்டாம். நீங்க சொல்றது எனக்கும் தெளிவா புரியுது. புரியுதா? சாமியாருங்கிறீங்க, இதெல்லாம் வேற புரியுதுங்கிறீங்க, பொண்ண வேற பூட்டி வச்சிருக்கிறீங்க. இப்ப நீங்க தான் எப்படி என்னங்கிறது எனக்கு புரியல. இப்ப என்ன உங்க மருமகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம் அவ்வளவுதானே? ஆமா அதேதான். ஐயா சாமி, அத்தைங்கிறாளே இவளா என் மருமக? இது இல்ல உங்க மருமக வேற. அப்பாடி, ஒரு நிமிஷம் என் பையன் நிலைமை நினைச்சு ஆடி போயிட்டேன். அம்மாடி நீயே அத்தை மாதிரி தான் இருக்க, வேற அத்தைக்கு முயற்சி பண்ணுமா? வாங்க மருமக போய் கூட்டிட்டு போங்க. எங்க? ஐயோ மூக்கு முழி எல்லாம் நல்ல லட்சணமா, முழு முழுன்னு குளிப்பணி ஆற மாட்டமா இருக்கு. உனக்கு போய் ஆண்டவ இப்படி ஒரு குறைய வச்சுட்டானே, வாதாயி. என்னது யாருன்னு நினைச்ச? என்னமா ஈ ஊங்குற? ஊர்ல வந்து கேட்டு பாரு, நம்மளை பத்தி சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு பேய் ஓட்டுறவனா, பிச்சு புடுவேன் பிச்சு மாப்பிடி. என்ன வாங்க போறீங்க? நீ கர்ப்பமா இருக்கல, உன் உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காக டாக்டர் மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு, அதை வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம், நான் மருந்து மாத்திரை எல்லாம் போட்டுக்க மாட்டேன். கர்ப்பமா இருக்கிற நேரத்துல எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்கணும். பெசாம இரு சார். இந்த மெடிசின்ஸ் கொடுங்க. ராஜன் சார், பெட்டி கடை பீடா கடை கூட இந்த காலத்துல பெருசா இருக்கு, ஆனா மெடிக்கல் ஷாப் இவ்வளவு சின்னதா இருக்கு. இல்ல ரிச்சா இருந்தா தானே பாக்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். கடையில வேற கூட்டத்தையே காணும். ஈ ஓட்டர் கடைக்கு காலங்காத்தால வந்திருக்கேன் பாரு. ஏங்க இந்த மருந்தெல்லாம் ஓல்டு ஸ்டாக் இல்லையே? ஏன்னா கர்ப்பஸ்திரி பொம்பளை சாப்பிடுறது குழந்தை நாளைக்கு லட்சணமா பிறக்கணுமே. யோ உன் லட்சணத்துக்கு தான் குழந்தை பிறக்கணும், மருந்து மாத்திரைக்கா ஒரு லட்சணம் வர போறது இல்ல. யோ
என் லட்சம் என்னையா குறைச்சல எதுக்கு இப்ப சிடு சிடுங்கிற பின்னையா காலையில இருந்து பெட்டி கடை அந்த கடை இந்த கடை சிறுசாருக்கு பேசிட்டு இருக்க பணத்தடு குங்குமம் போயிருக்கா குங்குமம் போயிருக்கான்னு கேட்டேன் இல்ல இருந்தாலும் உனக்கு தரப்போறது இல்ல காலங்காத்தால கஷ்டம்னு சொல்லி கழுத்தறுத்திட்டு இருக்கான் டோ இந்த மருந்து எடுத்துட்டு போறியா எடுத்து உள்ள வைக்க சொல்லவா இல்ல இல்ல எடுத்துட்டு போ ஸ்டூபிட்